ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பூஜா ரூம் டிப்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் பார்ட் 3 வரைக்கும் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து என் மாமியார் எனக்காக சொல்லி கொடுத்தது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம்மேட் பூஜா பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து என் மாமியார் சொல்லி கொடுத்தது. நான் வந்து மஞ்சளில் ஜவ்வாது கலந்து பொட்டு வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிப்பை ட்ரை பண்ணேன், ரொம்பவே அமேசிங்கான ரிசல்ட் கிடச்சிது. வீடே வாசம் சூப்பராக இருந்துச்சு. அதனால் இந்த டிப்பை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 10 ஏலக்காயும் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தையும் 10 கிராம்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இது கூட 3 ஸ்பூன் அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் விரலி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸியில் வச்சு ஒரு சுத்து விட்டதுக்கப்புறம் இன்னும் 3 ஸ்பூன் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது நம்மளோட ஹோம்மேட் பூஜா பவுடர் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாமி ஃபோட்டோஸ் அப்புறம் வந்து நிலவாசப்படிக்கெலாம் பொட்டு வைக்கும்போது இதில் கொஞ்சமாக எடுத்து அதை பன்னீர் விட்டு கலக்கி நம்ம பொட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் அம்சமாக இருக்கும், வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பூஜா பவுடரை நம்ம ஒரு பாக்ஸில் கொட்டிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி பூஜா ரூமில் வச்சுக்கலாம். நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 2. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் அகல் விளக்கு ஏற்றுவோம். அகல் விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வழிய ஆரம்பிச்சிடும், டைல்ஸே வந்து எண்ணெய் ஆகிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த அகல் விளக்கில் நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். நான் இந்த அகல் விளக்கில் ஏற்கனவே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த மாதிரி அகல் விளக்கில் நான் வந்து 4 விளக்கில் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அடிக்கடி நான் மாற்றி மாற்றி வந்து விளக்கு ஏற்றிக்குவேன். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருந்தது. இப்போது நான் ஒரு தட்டில் பெயிண்ட் அடித்த விளக்கு, இன்னொரு தட்டில் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த விளக்கு ரெண்டையுமே நம்ம வந்து ஏற்றிக்கலாம். இப்போ ஏற்றியாச்சு. இந்த விளக்கு ரெண்டுமே வந்து ஒரு 1/2 hour வந்து எரியட்டும். 1/2 hour அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 hour மேலேயே ஆயிடுச்சு, எண்ணெயெலாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. இப்போ நாம் பெயிண்ட் அடித்த அகல் விளக்கு எடுத்துகிட்டு பார்க்கலாம். தொட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் 1 சொட்டு கூட கீழே வழியவே இல்லை. அடுத்து நாம் பெயிண்ட் அடிக்காத அகல் விளக்கை வந்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த அகல் விளக்கு எடுத்துகிட்டு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வழிஞ்சிருக்கு. இந்த மாதிரி அகல் விளக்கில் நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் வழியாது, நம்ம டைல்ஸும் வீணாகாது. அப்படி இல்லை அப்படின்னா அக்ரிலிக் பெயிண்ட் இருந்தால் கூட அது கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். அது இல்லாமல் வாட்டர் கலர் கூட அடிக்கலாம். வாட்டர் கலர் அடிக்கும்போது நீங்கள் வந்து நிறைய கோட்டிங் விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து எண்ணெய் வழியாது. இதுக்கு வேறு டிப் இல்லையா, பெயிண்ட்டு தான் அடிக்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நெயில் பாலிஷ் கூட இந்த விளக்கில் வந்து அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்தும் எண்ணெய் வந்து வழியாது. டிப் நம்பர் 3. சாமிக்கு வந்து நம்ம கையால் பூக்கட்டி போடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக வந்து நம்ம நூல்கண்டு வந்து நிறைய வாங்கி வச்சுருப்போம். அப்போ வந்து இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பூஜைக்காக நல்ல வாசனையுள்ள ஊதுபத்தி தான் எப்பயுமே வாங்குவோம். அப்படி இந்த ஊதுபத்தி வந்து தீந்து போச்சு அப்படின்னா இந்த டப்பாவை தூக்கி போடாமல் அதுக்குள்ளே வந்து இந்த நூல்கண்டை உள்ளே வச்சுக்கலாம். நம்ம எப்போ பூ கட்டுவோமோ அப்போ வந்து இந்த ஊதுபத்தி டப்பாலேருந்து நம்ம நூலை எடுத்து நம்ம பூ கட்டிக்கலாம். இப்படி கட்டும்போது பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத பூக்களை கட்டும்போதும் இந்த பூ வந்து ரொம்பவே வாசமாக இருக்கும். இந்த ஊதுபத்தி டப்பாக்குள்ளே வந்து நம்ம திரிய கூட வச்சுக்கலாம். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் எப்பயுமே வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணின பூஜா பவுடரையும் கொஞ்சமாக போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக துளசி இலையையும் நம்ம போட்டு நம்ம சாமிக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு தீர்த்த மாதிரி இருக்கும். இதை வந்து மறுநாள் வந்து நீங்கள் செடியில் ஊற்றிடலாம். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியூருக்கு போகிறோம், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படிங்கும்போது பூஜை அறையில் கண்டிப்பாக இதை வச்சுட்டு போகணும். அதாவது 1 கிண்ணத்தில் பச்சரிசியும், 1 கிண்ணத்தில் வந்து துவரம் பருப்பும், 1 கிண்ணத்தில் வந்து நம்ம தண்ணியும் வச்சுட்டு போகணும். ஏன் இதை வந்து வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா தெய்வங்களை வந்து நம்ம பட்டினி போடக்கூடாது. அதுக்காக கண்டிப்பாக வந்து பூஜை அறையில் இதை நம்ம வச்சுட்டு போகணும். டிப் நம்பர் 6. நம்மளோட பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கண்ணாடி வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஏன் வந்து இந்த கண்ணாடியை பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை வந்து பிரதிபலிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கண்ணாடிக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த கண்ணாடியை வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்காது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு. மயிலிறகை நம்ம ஏன் பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூச்சி தொல்லை, பல்லி தொல்லை இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மயிலிறகை நம்ம பூஜை அறையில் வைக்கிறனால முருகனோட பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளோட பாட்டியோட பூஜை அறையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயிலிறகு வந்து நிறையவே வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூடம் போட்டு வச்சுருக்க டப்பாக்குள்ளே இந்த மாதிரி திரியை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, திரியை வந்து விளக்கில் போட்டு ஏற்றும் போது திரி வந்து சீக்கிரமாக பிடிச்சிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, அடுத்த டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் எண்ணெய் பிசுக்கு வந்து நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆகிடும், அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்காது. நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா வந்து கோல மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, அடுத்த டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன துணியை வந்து மஞ்சளை நினச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த துணியை வந்து மடிச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம 1 ரூபாய் காயினை வச்சு நல்லா முடிஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா முடிஞ்சிட்டு உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சுடுங்க. நீங்கள் எப்போ வந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போவீங்களோ அப்போ வந்து இதை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த கோவிலில் உள்ள உண்டியெல்லாம் போட்டுடலாம். இதை வந்து நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 11, நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கேற்றும் போது கையிலெலாம் வந்து எண்ணெய் இருக்கும். அப்படி எண்ணெய் இருக்கும்போது ஒரு பேப்பரை இது மாதிரி கிழித்து நம்ம கையை வந்து தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக வந்து கேலண்டர் ஷீட்டை வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டாப்லர் போட்டு அதையும் நீங்கள் வந்து பூஜை ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.